ஹாய் வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருடைய வீட்லேயும் அவசியமாக வளர்க்க வேண்டிய அத்தியாவசிய தேவைகளுக்கான ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு அஞ்சு மூலிகைகள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம சாதாரணமாக அழகு செடிகளில் வந்து வீட்டில் அதிகமாக வச்சுருப்போம். இனிமேல் அதோடு சேர்த்து, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலையும் நான் அதை சொல்லியிருக்கேன், அதோடு சேர்த்து மூலிகை செடிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு எடுத்ததோட துளசி செடியை காமிச்சிருக்கேன். இந்த துளசி செடியை வந்து வைக்கிறதுக்கு மாடம் கட்டி தான் வைக்கணும்னு இல்லை, நார்மலாகவே நம்ம வீட்டை சுற்றியிலுமே துளசி செடியை வந்து வைக்கலாம். துளசியில் வந்து நிறையா வகைகள் இருக்குது. துளசி வந்து அந்த விதை கொட்டினாலே நிறைய எங்கே பார்த்தாலும் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் துளசி இருந்தால் அது ரொம்ப நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, துளசி வந்து நம்மளை பாதுகாக்கும், நிறைய நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது துளசி. காற்றில் இருக்கிற நம்ம மாசு நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே அது நமக்கு கிளியர் பண்ணி நல்லா ஒரு காற்றை கொடுக்குது. ஸோ நம்ம வீட்டை சுற்றியுமே நம்ம தாராளமாக துளசி வைக்கலாம். நான் இதில் வந்து ஒரு மூணு வெரைட்டி துளசி காமிச்சிருக்கேன். துளசியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நார்மலாக அந்த க்ரீன் கலரில் அந்த தண்டும் இந்த மேலே லீஃப் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும், அதுதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து செந்துளசின்னு சொல்லிட்டு அது ரெட் கலராக இருக்கும். அது மாதிரி கருந்துளசி, இதெல்லாமே கோயில்களில் தீர்த்தத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த துளசி வந்து வாயில் போட்டுட்டாலே நமக்கு அந்த செரிமான சக்திக்காகட்டும் வாய் துர்நாற்றம் எதுவுமே இருக்காது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. துளசி செடி வந்து அதோடைய காற்றை சுவாசிக்கிறதே நமக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். நமக்கு அது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம துளசி வந்து ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமுடையதாக இருக்குது. அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அடுத்து தனியாக அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னங்கிறது தனியாக நான் வீடியோவாக போடுறேன். இது எங்கள் தோட்டத்தில் உள்ள துளசி தான் காமிச்சிருக்கேன். இது வந்து பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கும், அது பூவும் ஒயிட் கலராக இருக்கும், லீஃப் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும். அந்த கருந்துளசிங்கிறது அது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இந்த பச்சை கலரில் வந்து இது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள மீடியம் சைஸில் இருக்கும், இதை காமிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டியான துளசி வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம். எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு கருந்துளசி சொல்லுவாங்க. அப்படினாலும் செந்துளசி நல்லா டார்க் சிவப்பு கலரில் இருக்கும். நீங்கள் எந்த துளசி வேணாலும் உங்களுக்கு கிடைச்சாலும் தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கடுத்து முக்கியமாக பார்க்க போனால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிறியாநங்கை பெரியாநங்கை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நான் காமிக்கிறது வந்து பெரியாநங்கை. பெரியாநங்கை சிறியாநங்கை ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சிறியாநங்கை வந்து அந்த லீஃப் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எந்த ஒரு சின்ன பூச்சியிலேருந்து பெரிய விஷத்தன்மை உள்ள பூச்சி வரைக்கும் எது கடித்தாலுமே உங்களுக்கு இந்த சிறியாநங்கையாவது பெரியாநங்கையாவது அதை உடனே அதை ஒரு ஜூஸ், சாதாரணமாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஜூஸ் எடுத்து அவங்களுக்கு விஷக்கடிப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா உடனே அந்த பாய்சன் ஃபுல்லாக இறங்கிடுவது. நல்ல ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம், உடனே உங்களுக்கு விஷம் இறங்கிடும், அந்தளவுக்கு பவராக இருக்கிறது. ஸோ நம்ம வீட்டில் அவசியம் வந்து இந்த சிறியாநங்கை இல்லைனா பெரியாநங்கை கண்டிப்பாக வளர்க்கணும். நம்ம இது உள்ளுக்குள்ளே அந்த சாரை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வெளியிலையும் அதை போட்டு கட்டி வைக்கலாம், அரைச்சிட்டு அதை அதை வச்சு கட்டி வைக்கலாம். அதுக்கடுத்து நான் இதில் காமிக்கிறது வந்து என்னென்னா கீழாநெல்லி. கீழாநெல்லியும் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அது மருத்துவ குணமுடையுது அப்படின்ட்டு. நம்ம எல்லா டைம்லேயும் நம்ம கீழாநெல்லியை போய் நம்ம தேடி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்காது. ஸோ அதை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அது நாங்கள் நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் ஆகும். சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த மஞ்சள் காமாலையெல்லாம் என்ன தான் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தாலும் இதுக்கு ஈடாகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது நம்ம வீட்டிலே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிரண்டை. பிரண்டை வந்து உங்களுக்கு வயிறு உங்களுக்கு செரிமான ஆகலை, வயிறு பிரச்சனை இருக்குது, ஒரு மாதிரி பிறட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா இது சாப்பிட்டா உடனே நல்லாகக்கூடியது. அது வந்து அது எப்படி நம்ம செய்யணுங்கிறது நிறையா பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன், அதில் நான் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணி சட்னி ஆகட்டும் அந்த துவையல் அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணி அதை ப்ராப்பராக செய்யணுங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த பிரண்டையிலையும் தட்டை பிரண்டை அந்த உருண்டையாக இருக்கும் அதுன்ட்டு இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அந்த தண்டு பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்து அதை சாப்பிடணும். அதை வந்து எப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு மாதிரி பட்டையாக இருக்குது பாருங்கள், இது இல்லாமல் உருண்டையாகவும் இருக்கும். அதுவும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த பிரண்டையெல்லாம் ஈஸியாக வளரக்கூடியது தான். சும்மா அந்த தண்டை நீங்கள் கிடைக்கிற அதை ஒடிச்சு வச்சாலே உங்களுக்கு நல்லா படர்ந்து, நல்லா வெயில் மட்டும் இருக்கிற இடத்துல வச்சுட்டாலே உங்களுக்கு நல்லா படர்ந்து வரும்.
தாராளமாக எந்த பிறண்டையை கிடைச்சாலும் நீங்கள் வைக்கலாம். இது நம்ம வயிறு பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு மந்த்லி ஒன்ஸ் அது கட்டாயம் நீங்கள் வந்து இந்த பிறண்டையை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூதுவளை. தூதுவளையை பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து இந்த சளி தொந்தரவுக்கு இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதையும் நான் எப்படி ப்ராப்பராக அது நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாங்கிறத போடுறேன். இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சீசன்லாம் இல்லை, இப்போது இந்த இலையெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த தூதுவளையெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் அந்த சீசன் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த லீஃபு, அந்த பழங்கள் வந்து சீசனுக்கு சீசன் கொஞ்சம் அதிகம் கம்மி அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். இந்த பழங்கள் வந்து சின்ன குழந்தைங்கள்கிட்ட கொடுத்தா சும்மா சாதாரணமாகவே சாப்பிடுவாங்க, ஏன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், குட்டியாக பால் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வீட்டிலேயே வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லாரை. வல்லாரை வந்து எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஞாபக சக்திக்கு வந்து ரொம்ப நல்லது, அதே இல்லாமல் நல்ல குளிர்ச்சியாக உள்ளது. கோடை காலத்தில் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக இது வந்து சாப்பிட்றப்ப நம்ம வெங்காயம் எல்லாம் பூண்டு அதோட எல்லாமே ஆட் பண்ணி அதை வதக்கி நம்ம சட்னி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் நம்ம பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது, அதே சமயத்தில் நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, அது எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லாமல் நான் இது வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்கிற மூலிகைகள் தான் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் ஒரு வசம்பு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதனையும் போய் பாருங்கள். அதே மாதிரி சித்திரத்தை இருக்குது. இது இல்லாமல் இந்த ஆடா தோடா நம்ம தாராளமாக அந்த வேலி ஓரங்களில் காமௌண்ட் ஓரங்கள்லாம் ஆடா தோடா வைக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. அதுலேயே பெனிஃபிட்ஸ் நாங்கள்தான் சொல்கிறேன். ஓம வெள்ளி, அதுக்கப்புறம் மலை வேம்பின்னு நிறையா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.